ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹம்டீஸ் லைஃப் ஸ்டைல். எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ராகி சேமியாவில் மூணு ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகி சேமியா எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி குண்டானை வச்சுட்டு அதுக்கு மேலே ஈரத் துணியை போட்டுக்கலாம். ஈரத் துணியை போட்டதும் அதில் ஊற வச்ச ராகி சேமியாவை மேலே வச்சுக்கலாங்க. ராகி சேமியாவை வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. ஊற வச்சிங்கன்னா அது வந்து குழஞ்சி போயிடும், அப்படியே ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆகிடும். கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி குண்டானில் போட்டுட்ருக்கோம். ராகியை போட்டுட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். கேப்பே இல்லாமல் நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா ஆவி வெளியே போகாமல் நல்லா வேகும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ராகி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வெந்து ராகி சேமியாவை இட்லி குண்டான்லேயே வைக்கக்கூடாது. வச்சா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். வேக வச்சு இந்த ராகி சேமியாவில் நம்ம இப்போ என்னென்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து ராகி சேமியா பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நாட்டு சர்க்கரை நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மண் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா கரையட்டும். இப்போ கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சி வடிகட்டின நாட்டு சர்க்கரையை வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிக்குது. இப்போது இந்த கொதிக்கிறதுலலாம் வந்து சேமியாவாக போட்டுக்கலாம். நான் 1 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது. இந்த ராகி சேமியாவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோவாக பண்ணிவிடுங்க. ஸ்லோவில் தான் இதுவாக இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி திரி திரியாக ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ராகி சேமியாவும் வெல்லமும் நல்லா ஒன்றா சேர்ந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற சேமியா பாயசத்துக்கும் இந்த சேமியா பாயசத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னுட்டு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ் ஃபுல் ஸ்லோவில் இருக்கணும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, சேமியாலாம் நல்லா ஒன்றை போல் கலந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்துருக்கலாம். கலந்துட்டால் நம்மளுக்கு ராகி சேமியா பாயசம் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னுட்டு. ராகி சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா புட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாம். இது ராகி சேமியா 1 கப் எடுத்திருக்கேன். சேமியா வந்து சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் நம்ம போடுற நாட்டு சர்க்கரை, தேங்காயெலாம் வந்து அதில் நல்லா சேர்ந்து கலந்து வரும். இப்போ சூடாக இருக்க இந்த சேமியாவில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்ச ஏலக்காவை போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டதும் ஒரே ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து தூக்கலாக காமிக்கும். ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம திருவி வச்ச தேங்காய் பூவை அதில் சேர்த்து நல்லா நம்ம இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாங்க.
உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் தருவலை சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியான ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ராகி புட்டு ரெடி. ராகினாலே பசங்களுக்கு பிடிக்காது, சின்ன பசங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த புட்டை ட்ரை பண்ணி கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கமெண்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னேட்டு. இப்போ நம்ம வந்து அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி லெமன் உப்புமா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம், எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு நல்லா பொரியிட்டோன்னுட்டு நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியிட்டோம், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டோம், இது நல்லா வறுபடட்டும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. நல்லா புளிப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்துருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். வெறும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுபடட்டும். நீங்கள் இதில் வந்து வறுத்த வேர்க்கடல வேணால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வறுத்து வச்சு இதில் வந்து நம்ம இப்போ வந்து பெருங்காயெல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கின இஞ்சி, இஞ்சி போட்டு ஒரு லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு அதிலே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து ஒரு நல்லா எண்ணெயில் பொரியட்டோன்னு விட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணதும் இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதில், பொடி அரைக்க அறியாதீங்க, நீட் நீட்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு ராகி சேமியா எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலவி விடுங்க. அந்த மஞ்சள் ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கலந்ததும் இதில் வந்து நான் 1/2 கப் ராகி சேமியாவுக்கு நான் பெரிய சைஸ் லெமன் 1/2 லெமன் பிரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா 1/2 லெமன் இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு 1 கப் ராகி சேமியாவுக்கு. நான் இப்போ பிழிஞ்சு வச்ச லெமனை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் பிழிஞ்சதும் உடனே இது போட்டுடுங்க, இல்லைன்னா ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கசப்படுத்துகிறோம். அதனால் லெமன் போட்டு ஒரு கலர் கலரிட்டு நீங்கள் ராகி சேமியாவை போட்டு நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டுக்கோங்க. அந்த சேமியாவில் லெமன் வெங்காயம்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா ஒன்றுப்போல் கலந்து விட்டுட்டோங்க. இப்போ இந்த கலந்த இதில் நம்ம திருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியும் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான நம்ம மூணு ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெமன் சேமியா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.